ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை தான் பார்க்க போறோம். அது என்ன பொருள் அப்படின்னா, 7/7/14 சோலை தச்சன் செய்த வேலை அது என்ன அப்படி. இந்த விடுகதை வந்து என்ன விடுகதெல்லாம் நம்ம கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ பேசுறதே கம்மியாயிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த விடுகதைக்கு ஆன்சர் என்னவோ அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற பொருள். இந்த விடுகதைக்கு பதில் என்ன அப்படின்னா, அதாவது 7/7/14 சோலை தச்சன் செய்த வேலை அது என்ன. பல்லாங்குழி, பல்லாங்குழியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் பித்தளையில பல்லாங்குழி வேணும், அதுவும் ட்ரெடிஷ்னலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்பவே தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பல்லாங்குழியை தான் பார்க்க போறோம். பல்லாங்குழி அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்துல ட்ரெடிஷ்னல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பெரியவள் ஆயிட்டா அப்படின்னா அவளை வந்து ஒரு 15-16 நாளுக்கு வந்து தனியா உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு சில வீட்டுல வந்து 30 நாள் கூட உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த குழந்தை வந்து விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் பல்லாங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டு வந்து நம்மளுக்கு நிறையவே விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். தமிழரோட பாரம்பரியமான விளையாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குற விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில இந்த பல்லாங்குழி வந்து எதையுமே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இந்த பல்லாங்குழி தான். அப்படிப்பட்ட ஒரு பல்லாங்குழியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் ரெண்டு மாடல்ல ரொம்பவே ட்ரெடிஷ்னலா வந்திருக்கு. பார்த்துட்டு விளக்கு கடையே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. இது யார் யார் வீட்டுக்கு போக போகுதுன்னு தெரியல, ஏன்னா வந்திருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளவு ஆர்வமா எல்லாருமே இங்கேயே பேசிட்டு இருக்கிற இந்த பல்லாங்குழியே வாங்க, இப்ப நம்ம நல்லா உங்களுக்கு பக்கத்துல காட்டுறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பல்லாங்குழி. இதோட கைப்பிடியில இருந்து இருக்கலையா, கைப்பிடியில இருந்து அந்த வடிவ அமைப்புன்றது ரொம்ப சாதாரணமா பண்ணல, ரொம்ப ட்ரெடிஷ்னலா பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பாகுபலி படத்துல வர்ற ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரொம்பவே ட்ரெடிஷ்னலா இருக்கு. கால் பார்த்தீங்கன்னா நம்ம நகட்டிக்கலாம். அதாவது இப்போ இது ரொம்ப வெயிட்டு, கிட்டத்தட்ட 8.5 கிலோ வெயிட்டு. இதை நம்ம வந்து தூக்கணும் அப்படின்னு இல்லாம நம்ம தரையில வந்து இப்படி உருட்டியும் எடுத்துக்கிற மாதிரி 4 வீல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அழகுக்காக இந்த மணி எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க. சலங்கையில் இருக்கக்கூடிய மணிகள் எல்லாமே இருக்குது. அப்படியே மேலே வந்து இந்த பல்லாங்குழியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, புளியமுத்து அல்லது குன்னிமுத்துன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். அது மாதிரி விதைகள், பெரிய பெரிய விதைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு கூட விளையாடுவாங்க. ஒரு சில பேர் சோவி போட்டு கூட விளையாடுவாங்க. அந்த பல்லாங்குழியோட அந்த குழி அளவை பொறுத்து அவங்க போட்டு விளையாடுற பொருள் இருக்கும். பல்லாங்குழினாலே 7 குழி ரெண்டு பக்கமும் இருக்கும். அது மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இந்த விளையாடுறவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிற அந்த மணியை எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமுக்கும் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஸ்டோரேஜ் வசதியும் இதில் இருக்குது. இந்த கார்விங் ஒர்க்கு ஒன்று ஒன்றும் பார்த்தோன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து வெண்கலத்தில் செஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஃபினிஷுமே பார்த்தீங்கன்னா வெங்கலத்திலேயே செஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகு. வெங்கலம் மிக்ஸ்டில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ப்ராடக்டை பார்க்கும்போது. ஏன்னா அந்த கார்விங் ஒர்க்கிலேருந்து ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறதும் பல்லாங்குழி தான். இது வந்து ஒரு 5 கிலோ 5.5 கிலோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ வெயிட் இருக்கும். இதுக்குமே அதே மாதிரி வந்து கீழே வீல் எல்லாம் கொடுத்து கைப்பிடி எல்லாம் கொடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் அந்த அளவுக்கு குழி இல்லை அப்படின்னா கூட, ஆனால் நம்ம அழகாக புளியமுத்து போட்டு இதில் வந்து விளையாட முடியும். இதுலேயுமே ரெண்டு பக்கமும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது அப்படின்னாலும் அதோட கம்பேர் பண்ணும்போது தான் இது சிம்பிளாக இருக்கே தவிர, இதுவுமே ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம உட்காந்து விளையாடுறோம் அப்படின்னா தரையில் உட்காந்து தான் விளையாடுவோம் இல்லையா. தரையில் உட்காந்து சம்பளம் கூட்டி விளையாடும் போது அது தரையோடு இருந்தால் நம்ம ரொம்ப குனிய வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஹைட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் உயரத்துக்கு இந்த இதோட ஹைட்டுமே வருது. ரெண்டு பல்லாங்குழியுமே அப்படித்தான் இருக்குது, நல்லா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து உட்காந்து விளையாடும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக விளையாடக்கூடிய ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே பெருமையான விஷயமாகவும் இருக்குது.
நாம இன்னைக்கு பார்த்த இந்த பாரம்பரிய விளையாட்டு விளையாடக்கூடிய பல்லாங்குழி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதோட விலை விவரங்கள் அது மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க நம்மளோட வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிறது ரெண்டு மாடல், மொத்தமே அஞ்சு பீஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு மாடல்ல மூணு, ஒரு மாடல்ல ரெண்டும் தான் இருக்கு. வேணுங்கிறவங்க சீக்கிரமா புக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீண்டும் இத மாதிரி ஒரு பாரம்பரியமான பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.